டியூப் தமிழ் வணக்கம். இளைஞர்கள் படித்து முடித்ததும் சிறப்பாக கேண்டிடேட் தர படிப்பை முடித்த பின்னதாக உடனடியாக வேலை வாய்ப்பை பெற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? இதற்காக டென்மார்க் இண்டஸ்ட்ரி ஆகிய DI மேற்கொண்ட ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆய்வு டென்மார்க்கில் இருக்கின்ற படித்த மாணவர்களுக்கு மட்டும் அல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கின்ற உயர் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பையும் வழிமூலத்தையும் காட்டுகின்றது. இதை சிறப்பாக பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். படித்துவிட்டு வேலையில்லை என்று இருக்கின்ற மாணவர்கள் ஏன் தமக்கு வேலை இல்லாமல் போனது என்றும், வேலை வாய்ப்பை பெறுவதாக இருந்தால் என்ன செய்வது என்பதையும் அறிந்து கொள்ள இந்த ஆய்வை கேட்டு பாருங்கள். டென்மார்க்கில் இருக்கின்ற DI என்று அழைக்கப்படுகின்ற டென்மார்க் இண்டஸ்ட்ரி என்று கூறப்படுகின்ற தொழிற்சாலை பிரிவினர் வேலை வாய்ப்பு தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஒரு மாணவன் கேண்டிடேட் தரம், உதாரணமாக MA MSc போன்றவை கல்வி கற்று முடித்ததன் பின்னர் வேலை வாய்ப்பு பெறுவது கடினமாக இருக்கின்றது என்ற நிலை காணப்படுகின்றது. இதை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் வாரத்தில் 5 மணியில் இருந்து 15 மணி நேரம் வரை எங்காவது ஓரிடத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் படித்து முடிந்ததும் விரைவாக வேலை வாய்ப்பை பெற்றுவிடலாம் என்று இதுவரை வேலை வாய்ப்பை பெற்றவர்களிடையே நடத்திய ஆய்வு கூறுகின்றது. உயர்கல்வியை கற்று முடித்து வேலையை பெறுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். வேலை தளத்தில் நீங்கள் எவ்வாறு தாக்குப்பிடிக்கப் போகின்றீர்கள் என்பது வேலை வழங்குபவர்களுக்கு தெரியாது. எனவேதான் அவர்கள் இதற்கு முன்னர் எங்காவது வேலை செய்த அனுபவம் இருக்கின்றதா என்பதை கேட்பார்கள். அதன் பின்னர் அந்த நிறுவனத்திற்கு தொலைபேசி செய்து இந்த இளைஞர் எவ்வாறு ஒழுங்காக கடமை உணர்வுடன் வேலை செய்தாரா என்று கேட்பார்கள். அங்கு ஒரு சாதகமான பதில் வருமாக இருந்தால் இந்த இளைஞனுடைய எதிர்காலம் வேலை சந்தையில் தமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது என்கின்ற முடிவிற்கு அவர்கள் வர இது துணையாக அமையும். கேண்டிடேட் தரத்தை கற்று முடித்தவர்கள் 15 மணித்தியாலம் வாரத்திற்கு எங்காவது வேலை செய்திருப்பார்களாக இருந்தால் படித்து முடிந்ததும் 74% உடனடியாக வேலை வாய்ப்பு பெற்று விடுகின்றார்கள் என்றும் அது கூறுகின்றது. இந்த ஆய்வறிக்கையின்படி படிக்கின்ற காலத்தில் சம்பளம் எடுக்கின்ற மாணவர்களுக்கான தொழிலை செய்யாமல் இருப்பவர்கள் முதல் 2 மாதங்களில் வேலையை பெற்றுவிட முடியுமா என்றால் 9% தான் பெற முடிகின்றது. 28% முதல் மாதத்திலிருந்து 12 மாதங்களில் வேலை பெறுகின்றார்கள். மற்றவர்கள் வேலை தேடுவது கடினமாக இருக்கின்றது. 5 மணித்தியாலங்கள் வரை வாரத்தில் வேலை செய்து இருந்தால் 22% முதல் 2 மாதங்களில் வேலை வாய்ப்பை பெறுகின்றார்கள். 45% 1 முதல் 12 மாதங்களில் வேலை வாய்ப்பை பெறுகின்றார்கள். 5 லிருந்து 10 மணி நேரம் வாரத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தால் முதல் 2 மாதத்திற்கு உள்ளாக, அதாவது படித்து முடித்த முதல் 2 மாதத்திற்கு உள்ளாக 36% வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது. 58% 1 மாதத்திலிருந்து 12 மாதங்களுக்கு உள்ளே வேலை கிடைத்து விடுகின்றது. 10 லிருந்து 15 மணி நேரம் வேலை செய்வார்களாக இருந்தால் முதல் 2 மாதத்திற்கு உள்ளாக 53% வேலை கிடைத்திருக்கின்றது. 70% 1 லிருந்து 12 மாதங்களுக்கு உள்ளாக வேலை வாய்ப்பு கிடைத்துவிட்டது. 15 மணித்தியாலங்களுக்கு மேலே வேலை செய்பவராக இருந்தால் முதல் மாதத்திலேயே 74% வேலை வாய்ப்பும், 83% ஓராண்டிற்கு உள்ளும் வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அந்த ஆய்வு கூறுகின்றது. எனவே மாணவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால் படிக்க தேவையில்லையா என்றால் இல்லை. படித்தலும் அவசியம், கூடவே பணியும் அவசியம்.
அவசியம், பணி எதற்காக அவசியம் என்றால், வேலை செய்யும் இடத்தில் தன்னோடு பணியாற்றுகின்ற சக ஊழியர்களுடன் சேர்ந்து வேலை செய்கின்ற ஓர் ஒத்துழைப்பு தன்மை அவர்களுடைய வலுவடைந்திருக்கும். கல்வியும் வேலையும் ஆக அவர்களுடைய உடல் போராடுகின்ற பொழுது வேலை சந்தையில் மிக உறுதியான உடலும் உறுதியான மனமும் உடைய ஒருவர் உருவாகி இருக்கின்றார் என்ற நம்பிக்கையானது வேலை வழங்குபவர்களுக்கு சிறந்த வருமானத்தை தருவதோடு வேலை பெறுபவருக்கும் பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது என்பதை அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. வேலை செய்வதனால் படிப்பு குழம்பும் என்று சில பெற்றோர் கருதுகின்றார்கள். அவ்வாறு இல்லை, படிப்பிற்கும் அந்த வேலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வேலை அனுபவமானது கல்வியில் மேலும் ஒரு சுற்று ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வேலையை செய்து நான் எவ்வாறு கஷ்டப்படுகின்றேன், இதைவிட சிறப்பாக செய்வதற்கு எனக்கு கல்வி அறிவு மிக மிக முக்கியம் என்பதை மாணவர்கள் கண்டுபிடிப்பதற்கு இது அவசியமாக இருக்கின்றது. அதனால் டென்மார்க்கில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியானது 6 மாத காலங்களுக்கு இலவசமாக அருகில் இருக்கும் தொழிற்சாலைகள் கடைகளில் மாணவர்களை வேலைக்கு அனுப்பி இவ்வாறான உறுதி பெற்ற சூழ்நிலையை உருவாக்கலாம் என்று கருதுகின்றார்கள். உறுதியான மாணவர்கள் அவசியம் என்று ஆனஸ் பியாக்ஸ் லேவ் டென்மார்க் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இருந்து கூறுகின்றார். எனவே வேலை வாய்ப்பை பெறுவதாக இருந்தால் வேலை செய்த அனுபவம் மாணவர்களுக்கு இருக்க வேண்டும். வெறுமனே பாடசாலை கல்வியை வைத்து பல்கலைக்கழக கல்வியை வைத்து வேலை சந்தைக்கு வரலாம் என்று நினைத்தால் அந்த வேலையை பெறுவது இலகுவான காரியம் அல்ல என்பது டென்மார்க்கிற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் பொதுவான விதியாகவே இருக்கின்றது. எனவேதான் இந்த விவகாரத்தை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கின்ற பிள்ளைக்கு வேலை கொடுத்தல் கூடாது என்று பிள்ளைகளின் உடைகளை துவைத்து அயன் செய்து அடுக்கி வைத்து படுக்கையிலேயே அவர்களுக்கு உணவை வழங்க அவர்கள் ஐபோனில் இன்ஸ்டாகிராமில் இருக்கின்ற சூழ்நிலையை புலம்பெயர் நாடுகளில் பரவலாக காண்கின்றோம். பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புதல் வேண்டும். அவர்களினுடைய பணிகளை அவர்களே செய்யும்படி பணித்தல் வேண்டும். அப்பொழுதுதான் உறுதியான பிள்ளைகள் வருவார்கள். அவர்களை பெற்றோர் சேம்பேறிகளாக்குகின்ற காரணத்தினால் தான் வேலை வாய்ப்பும் பெற முடியாமல் இருக்கின்றது என்பதை டிஐ செய்திருக்கின்ற இந்த ஆய்வின் ஊடாக புலம்பெயர் தமிழர்கள் கற்றுக்கொள்ளுதலும் வேண்டும் என்பது முக்கிய விடயமாகும். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.